வணக்கம். நான் பேராசிரியர் நாகராஜன் பேசுகிறேன். 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலே உருவான திராவிட அரசியல் கருத்தியல் என்பது ஏதோ ஆரிய அரசியல் கருத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்டது என்ற ஒரு தவறான கருத்து பரவிவிட்டது என கருதலாம். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே மேலை நாடுகளிலே, குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலே, இங்கிலாந்து, ஜெர்மனி போன்ற நாடுகளிலே ஒரு புதிய எழுச்சி ஏற்பட்டது. அந்த எழுச்சி என்பது இங்கிலாந்திலே நில முதலாளித்துவ சக்திக்கும் தொழிலாளர்களுக்கும் ஆன ஒரு எழுச்சியாகவும், ஜெர்மனியிலே அவர்கள் இந்த இனவாதத்திலே ஆரியர்கள் ஆரியர்கள் அல்லாதார் என்ற அடிப்படையிலுமே இந்த எழுச்சிகள் உருவானது. அப்போது அறிஞர்கள் இந்த புதிதாக உருவான பொது உடைமை கொள்கை அல்லது கம்யூனிசம் என்ற கொள்கை இங்கிலாந்திலோ அல்லது ஜெர்மனியிலோ தான் உருவாகக்கூடும் என்று கருதினார்கள். ஆனால் அங்கே அந்த கருத்து புரட்சி உருவாகவில்லை. படைப்புகள், சிந்தனைகள் எல்லாமே இங்கிலாந்திலும் ஜெர்மனியிலும் நடந்திருந்தாலும் அந்த புரட்சி என்பது ரஷ்யாவிலே தான் முடிந்தது. இங்கிலாந்து நாட்டிலே கார்ல் மார்க்ஸ், அவர் இங்கிலாந்திலே ஏழ்மையான சிவப்பு விளக்கு பகுதியிலே வாழ்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் பிரிட்டிஷ் மியூசியம் லைப்ரரிக்கு சென்று ஆதாரங்களை திரட்டி அவர்தான் இந்த முதலீடு என்ற ஒரு கருத்தியலை முன்வைத்தார். அந்த முதலீடு என்ற நூலே ஒரு புரட்சிகரமான நூலாக மாறி 20ஆம் நூற்றாண்டிலே இந்த உலகம் எப்படி சுழல வேண்டும் என்பதையே தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாகவே இருந்தது. இவ்வளவையும் எழுதிய கார்ல் மார்க்ஸ் என்பவர் தன்னுடைய கடைசி காலம் வரையிலும் தன்னால் எதையுமே சம்பாதிக்க முடியாமல் ஒரு வயதான மூதாட்டியின் ஆதரவிலே தான் வாழ வேண்டியது இருந்தது. வேடிக்கையாக அவருடைய மனைவி கூறியதாக சொல்வதுண்டு, மார்க்ஸ் அவர்கள் முதலீடு பற்றி எவ்வளவோ எழுதியிருக்கிறார், அவ்வாறு பணத்தை பற்றி எழுதிய அவர் கொஞ்சம் பணத்தை சேர்ந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று அங்கலாய்த்து கொண்டார்கள் என்று சொல்லுவார்கள். அவ்வாறு எழுதிய கார்ல் மார்க்ஸ் அவர்களே இந்தியாவிலே கம்யூனிசம் பரவுவது என்பதற்கு ஒரு தொடுக்கு வைத்துத்தான் எழுதியிருந்தார். ஏனென்றால் இங்கே ஒரு ஆதிக்கம் என்பது சமய சாயம் பூசப்பட்டதாகத்தான் இருந்தது. நிலம் அனைத்துமே கடவுளுக்கு சொந்தம் என்ற கருத்தியல் இருந்த காரணத்தினாலே பல இடைத்தரகர்கள் அவர்கள் ஆள்பவர்களாகவோ அல்லது அவர்கள் சமய பணி செய்பவர்களாகவோ இருந்தாலும் அவர்கள் அந்த இறைவன் பெயரால் மக்களை சுரண்டக்கூடிய ஒரு சூழல் இருப்பதால் அவர் இங்கே இந்தியாவை பொறுத்தவரையிலே இந்த கம்யூனிச பரவல் கேள்விக்குறி என்றே தான் குறிப்பிட்டிருந்தார். அதை தவிர காங்கிரஸிலே இருந்து விரட்டி அடைந்து ஓடி போன அந்தணர்கள் பலர் பொது உடைமை கட்சிக்குத்தான் தாவினார்கள். அதனால் எங்கள் பொது உடைமை கட்சியிலும் பிராமணியம் என்பது பரவியிருந்தது. அப்பாறு இருந்த காரணத்தினாலே தான் தமிழ்நாட்டிலே 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலே மார்க்சிசம் பெரியாரிசம் என்ற ஒரு புது கருத்தியல் பரவ ஆரம்பித்தது. பொது உடைமை மட்டுமல்ல, அது அந்த பொது உடைமை இயக்கம் என்பது மக்களை சமுதாய மூட நம்பிக்கையிலிருந்து
அடிமை தளத்திலே இருந்து பிரிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். அதனாலே மார்க்சிசம் பெரியாரிசம் என்ற கருத்து தோன்றினாலும் அதற்கு போதுமான வரவேற்பு இல்லாமல் போனதால் அது மெல்ல மெல்ல நலிவடைந்து மறைந்து போனது என்றே சொல்லலாம். அதனாலே இந்திய சமூகத்திலே, குறிப்பாக தமிழ் சமூகத்திலே, ஒரு காலத்திலே உன்னதமாக இருந்த தமிழர்கள் இந்த சமய நம்பிக்கையின் அடிப்படையிலே அடிமைப்பட்டு தலையிலே சிக்குண்டு அவர்கள் அந்த பலர் கோவிலுக்கு வெளியே நிற்க வைத்து, இன்னும் சொல்ல போனால் இழிகுளத்திலே பிறந்தவர்கள் அவர்கள் இந்துக்களே இல்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டும் கூட அவர்களுடைய சேவை தேவை என்ற அடிப்படையிலே அவர்கள் அடிமையாக நடத்திய கேலிக்கூத்தெல்லாம் நடந்தது. எவ்வளவோ புரட்சியாளர்கள் வந்து இந்த தலையிலிருந்து மக்களை விடுதலை செய்வதற்கு முயன்றும் தோற்று போனார்கள் என்றே சொல்ல வேண்டும். இவ்வாறு தமிழகத்திலே இந்த ஒரு விழிப்புணர்வு அல்லது அந்த சமய தலையிலே கட்டுண்டுள்ளவர்கள் அந்த நம்பிக்கையிலிருந்து, மூட நம்பிக்கையிலிருந்து வெளிவருவதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தும் அவர்களால் இந்த வலுவான கட்டமைப்பிலிருந்து அவர்களை வெளியே கொணர வைக்கவும் முடியவில்லை, அவர்களுக்கு விழிப்புணர்வு உருவாக்கவும் முடியவில்லை. அதனாலே திராவிட இயக்கம் என்பது இங்கிலாந்திலே தொழில் கட்சி அடிப்படையிலே அந்த கட்சியிலே உறுப்பினராக இருந்து அங்கே தேர்தலிலே பணி செய்து இங்கிலாந்தினுடைய அரசியலை நுணுக்கமாக கற்றறிந்த டாக்டர் நாயர் என்பவரே பின்னாளில் தமிழகத்திற்கு வந்து அவரே இந்த திராவிட நீதி கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோ என்று சொல்லக்கூடிய கருத்தியலை, அறிக்கையை முன்வைத்தார். அவர் எவ்வாறு ஐரோப்பாவிலே அடிமையாக இருந்த சமுதாயங்கள் விழித்து எழுந்து அவர்களுக்கென்று ஒரு அரசியல் உரிமைக்காக போராடினார்கள் என்ற அடிப்படையிலே அவர் நீதி கட்சியின் கருத்தியலை அமைத்தார். ஆனால் காலப்போக்கிலே அந்த நீதி கட்சி அரசியல் என்று சொல்லக்கூடிய தாழ்வுற்ற, நலிவுற்ற, அடக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்ற அந்த கருத்தியல் மறைந்து இது ஆரிய திராவிட எதிர்ப்பு அரசியலாக மாறிப்போனது. அவ்வாறு இருந்தும் 1944 அளவிலே அதே டிஎம் நாயரினுடைய கருத்தியலைத்தான் அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட கழகத்தின் கருத்தியலாக முன்வைத்தார். அவ்வாறு திராவிட கழகத்தினரும் சமூக சீர்திருத்தம், சமூக முன்னேற்றம், சமூக நீதி என்றெல்லாம் அவர்கள் எழுதியும் பேசியும் வந்தாலும் இந்த பிராமணிய எதிர்ப்பு என்ற அடிப்படையிலே அவையெல்லாம் மறைந்து போனது என்றே சொல்லலாம். அதனால் திராவிட அரசியல் என்பது வடபுலத்திற்கு எதிராக, ஆரியத்திற்கு எதிராக உருவான ஒரு இயக்கம் அல்ல. அது ஐரோப்பாவில் உருவான, இயற்கையாகவே அமைந்த, அடக்கப்பட்டோர் விழித்தெழுந்து உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கத்தினுடைய சித்தாந்தம், கருத்தியல் என்பதை ஏனோ திராவிட இயக்கத்தினர் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. நன்றி, வணக்கம்.